ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவனேஷ். வெல்கம் டு லேர்ன் வித் டாக்டர் சிவா. நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டினி தட்டி விட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் டக்கு டக்குன்னு கிடைக்கும். அது மூலயமா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நடப்பு கல்வியாண்டு முடிஞ்சு போச்சு இல்லைங்களா, அடுத்த வருஷம் வரக்கூடிய கல்வியாண்டுக்கான தேதிகள், டேட்டு, ஸ்கூல் ரீஓப்பன் டேட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டு முதற்கொண்டு அறிவிச்சிட்டாங்க. அதை தான் உங்ககிட்ட நான் அந்த இதில் வீடியோவில் வந்து தெளிவாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ, அதாவது ஃபுல் விஷயங்களும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஸ்கூல் ரீஓப்பன் டேட் பார்த்தலாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் வந்து 13 ஜூனில் வந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து June 20th, 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து June 27th ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் டேட்டு. இப்போ அடுத்து எக்ஸாம் டேட் பார்க்கலாம். எக்ஸாம் டேட் பார்த்தோம் அப்படின்னா குவார்ட்டர்லி, ஹாஃப்இயர்லி எல்லாத்துக்கும் அறிவிச்சிட்டாங்க. முதல்ல குவார்ட்டர்லிக்கு பார்த்தோம் அப்படின்னா 1வதுலேருந்து 10வது வரைக்கும் குவார்ட்டர்லி September 26th ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 11வதுக்கும் 12வதுக்கும் September 23rd ஆரம்பிக்கிறாங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் October 6th மட்டும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. அப்போனா இடையில வந்து ஒரு 3-4 நாள் கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் லீவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஃப்இயர்லி எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா December 19th வந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கிறாங்க. அப்படியே அந்த மாதிரி போகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. அதுவும் சொல்கிறேன், எல்லாம் தெளிவாக கேட்டுக்கோங்க. 10th பார்த்தோம் அப்படின்னா April 3rd வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் தொடங்க தான் இருக்குது, அதாவது 2023க்கான இதுங்க. அடுத்தது 12th வந்து பார்த்தோம் அப்படின்னா March 13th ஆரம்பிக்குது. 11th பார்த்தோம் அப்படின்னா March 14th ஆரம்பிக்குது. இந்த இது இந்த எக்ஸாம்ஸுக்கான இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லா போர்ஷனும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த ரெடியூஸ் போர்ஷனும் கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ரெடியூஸ் போர்ஷனுமே இல்லாமல் ஃபுல் போர்ஷனும் படித்து எழுதுகிற மாதிரி தான் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். அதை நல்லா தெளிவாக அதில் வாங்கிக்கோங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாம் September 11th ஸ்டார்ட் ஆகுது. அதை சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நடப்பு வரக்கூடிய கல்வி ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ், அதாவது இப்படியில் எக்ஸாம்ஸ் போகிற டைமில் இந்த சனிக்கிழமைகள்லாம் வந்து லீவ் விடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு கருத்து போயிட்டு இருந்துச்சு. லீவ் விட வேண்டான்னு தான் சொல்லியிருந்தாங்க, ஏன்னா போர்ஷன்ஸ் நிறையா இருக்குது, நடத்தி முடிக்க முடியாது அப்படின்ட்டு லீவ் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு 6 நாள் ஸ்கூல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து நிறைய ஆசிரியர்கள் கருத்து இதுபடி எல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் எப்பயும் போல் இத்தனை வருஷமாக எப்படி நடந்துச்சோ அது மாதிரியே வாரத்துக்கு 5 நாட்கள் மட்டுமே பள்ளிகள் இருக்கும், அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பள்ளிகள் இருக்காது அப்படிங்கிற நியூஸும் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மூலிமா இப்போ வந்து வெளியாயிருக்கு. இது ஒரு முக்கியமான நியூஸ்னே சொல்லாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க எல்லா சப்ஜெக்டும். ஏன்னா போர்ஷன்ஸ் ஹெவியாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்லேருந்து படித்தா தான் படிக்க முடியும். கடைசியில் போய் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் புரிஞ்சு படித்து நல்ல மதிப்பெண் வாங்குறதுக்கான இதாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து என்னுடைய ஒரு முக்கியமான டிப்னே சொல்லலாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான சில வீடியோஸ் நிறையா என்னென்ன சப்ஜெக்டில் இருக்குதோ ஒரு முக்கியமான ஹெட்டிங்ஸ் வச்சு நான் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணுறேன். அதனால் நம்ம சேனலில் வந்து ஸ்டே வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த விஷயத்தை அந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுனா தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து கிடைக்குங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, அதனால் கமெண்ட்டை மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்றதும் தெரியும். வேறு ஏதாச்சும் வீடியோ, ஏதாச்சும் சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுனாலும் என்கிட்ட கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் தனித்தனியாகவே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நான் அதுக்கு தகுந்தாப்பில் நான் வீடியோ போடுவேன். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.